Hey guys, நான் உங்க கிகி தமிழா. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் அமேசான் பிரைம் டே சேல் வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 2021ஓட பிக்கஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த பிரைம் டே சேலில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபர்ஸ் ஆஃப் பிரைம் டே சேல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து மொபைல்ஸு, லேப்டாப்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஹார்ட் டிரைவ்ஸு அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் பிரைம் டேல என்னென்ன நல்ல ஆஃபர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இந்த வீடியோல சொல்ல போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ற ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க போய் உட்கார்ந்து அமேசான்ல தேடவே தேவையில்ல. சொல்ற எல்லா ஆஃபர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரைம் டே சேல் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் டே சேல் வந்து நமக்கு 26th அதுக்கப்புறம் 27th வந்து நடக்க போகுது. அதாவது இன்னைக்கு வந்து பிரைம் டே சேல் ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு மிட் நைட் வரைக்கும் நமக்கு வந்து சேல் வந்து இருக்கு. சோ இந்த பிரைம் டே சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா கண்டிப்பா நீங்க வந்து அமேசான் பிரைம் மெம்பரா இருக்கணும். சோ உங்ககிட்ட வந்து அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் இல்லனா இந்த சேல்ல வந்து உங்களால எதுமே வாங்க முடியாது. சோ நீங்க வந்து அமேசான் பிரைம் மெம்பரா இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து இந்த சேல்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். சோ இந்த சேல்ல ஃபர்ஸ்ட் ஆன ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க HDFC கார்ட்ஸ் மேல. சோ மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா 1750 ரூபீஸ் வந்து நமக்கு கார்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். ஆமாங்க, இந்த சேல்ல எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு பழைய மொபைல் வந்து இருக்கு, அதை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றது கண்டிப்பா ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்மளுக்கு வந்து நோ காஸ்டியமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மொபைல்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போனுக்கு பயங்கரமா ஆஃபர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். iQOO Z3. ஆமாங்க, iQOO Z3 வந்து நமக்கு 20,000 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம 1,500 ரூபீஸ் கூப்பன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 1,500 ரூபீஸ் மைனஸ் நீங்க வந்து 20,000 வந்து பண்ணீங்கன்னா 18,500 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து 20,000 ரூபீஸ்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கண்டிப்பா சம சம ஆஃபரா இருக்கும். இதுக்கப்புறம் iQOO Z3 வந்து கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மாட்டாது. ஸோ ஒருவேளை நீங்க வந்து iQOO Z3 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சம பிரைஸ்க்கு வந்து இந்த சேல்ல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு iQOO 7. ஆமாங்க, இதுதான் இந்த சேல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடலாம். iQOO 7ஓட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல லேட்டஸ்டா தான் போட்டோம். சோ ஒரு சம ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனோட பிரைஸ் வந்து நமக்கு 32,000 தான். அதுல வந்து நமக்கு 2,000 ரூபீஸ் கூப்பன் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் நம்மளுக்கு வந்து பேங்க் ஆஃபரும் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு 30,000 ஒரு நல்ல போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOO 7 வந்து கண்டிப்பா ஒரு அட்டகாசமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு Mi 11X. ஸோ Mi 11X வந்து நமக்கு 28,000 ரூபீஸ்க்கு வந்து தராங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த விதமான கூப்பனும் இல்லை, ஆனால் பேங்க் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Mi 11X-உம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு OnePlus Nord 2. ஸோ OnePlus Nord 2 வந்து நமக்கு 30,000 ரூபீஸில் வந்து விற்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட் இல்லை, ஆனால் நமக்கு வந்து பேங்க் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபரில் வந்து உங்களுக்கு 1,750 ரூபீஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ OnePlus Nord 2 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. அதில் வந்து பேங்க் ஆஃபரும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா OnePlus Nord 2 வந்து ஒரு சமத்தியான டீல். நெக்ஸ்ட் வந்து நமக்கு Samsung Galaxy M51. ஸோ Samsung Galaxy M51 வந்து இன்னைக்கும் சூப்பரான ஒரு ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சம பேட்டரி லைஃப் இருக்க ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Samsung Galaxy M51 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ 20,000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, சம டீல். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு Redmi Note 10 Pro Max. ஸோ Redmi Note 10 Pro Max வந்து நமக்கு 20,000 ரூபீஸ்க்கு தான் விற்கிறாங்க. எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் இல்லை, ஆனால் நமக்கு வந்து 1,000 ரூபீஸ் கூப்பன் வந்து பிரைம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 19,000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் அப்ளை ஆகும். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு சம ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 11. ஸோ ஐஃபோன் 11 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48,000 ரூபீஸ்க்கு வந்து நமக்கு ஐஃபோன் 11 வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து iPhone XR. ஸோ iPhone XR வந்து நம்மளுக்கு 38,000 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதிலும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசானில் வந்து நம்மளுக்கு இந்த மொபைல் ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸ் அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு OnePlus Buds Z. So OnePlus Buds Z வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 rupees offer வந்து கொடுத்திருக்காங்க. So 2700 rupees வந்து கொடுக்குறாங்க. So ஒரு நல்ல TWS வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு Bolt Audio Q10. So இது வந்து ஒரு summer deal அப்படினு வந்து சொல்லலாம். 1100 rupees வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல deal. நெக்ஸ்ட் வந்து நமக்கு Boat Rockerz 330. So இது வந்து நமக்கு 1300 rupees வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து Boat Rockerz 225. இது வந்து நமக்கு 900 rupees வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து OnePlus Wireless Z Bass Edition. So இது வந்து நமக்கு 1900 rupees வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து Oppo Enco M31 1500 rupees வந்து கொடுக்குறாங்க. So 1500 rupeesல நீங்க வந்து ஒரு நல்ல neck band வந்து வாங்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து Oppo Encoலாம் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்சில் தான் செம்ம டீல் வந்து இருக்கு. Apple Watch SE. ஆமாங்க, Apple Watch SE வந்து நமக்கு 25,000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து Apple Watch வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீல். நெக்ஸ்ட் வந்து நமக்கு லேப்டாப்ஸ். ஸோ லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேக் மினி. ஸோ மேக் மினி வந்து நம்மளுக்கு 58,000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 64,000 ருபீஸ்க்கு இருக்கும். இப்போ வந்து 58,000 ருபீஸ்க்கும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு செம டீல். நெக்ஸ்ட் வந்து நமக்கு MacBook Air M1. ஸோ MacBook Air M1 வந்து நமக்கு 84,000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ MacBook Air M1 வந்து இதுதான் லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு MacBook Pro M1. ஸோ MacBook Pro M1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ருபீஸ் கிட்ட ஏதோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து 1,08,000 வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெச்பிலேருந்து விக்டர்ஸ் Ryzen 5 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைம் டேல வந்து. ஸோ இது வந்து நம்மளுக்கு 73,000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு Lenovo IdeaPad 5. ஸோ Lenovo IdeaPad 5 வந்து நம்மளுக்கு 58,000 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அமேசானோட சொந்த டிவைசஸில் சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அதில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிண்டல் 10th ஜென்ரேஷன். ஸோ கிண்டல் 10th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6300 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிண்டல் பேப்பர் வைட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 10,300 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிண்டில் ஒயாசிஸ். ஸோ கிண்டில் ஒயாசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 18,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் கார்டு டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து Fire TV Stick 4K. இது வந்து செம்ம டீல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வந்து 6000 ருபீஸ்க்கோ 6500 ருபீஸ்க்கோ சேல் ஆகிற ஃபயர் ஸ்டிக் 4K வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 3600 ருபீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு செம்ம டீல். ஸோ யாராவது ஒரு ஃபயர் ஸ்டிக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த டீலில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்கோ டாட் ப்ளஸ் ஸ்மார்ட் லைட் வந்து நமக்கு 2300 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து செம்ம ஒரு வர்த்தான ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில். ஸோ ஆப்பிள் பென்சில்லையும் ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் பென்சில் 2 பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ் ப்ளஸ் பேங்க் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீல் தான். ஆப்பிள் பென்சில் 1 பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு WDல வந்து 2 TB வந்து 5200 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 2 TB ஹார்ட் டிரைவ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து செம ரேட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு WDலேயே 1.5 TB வந்து 4000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. அது இல்லாமல் Seagateல வந்து 1.5 TB வந்து 4100 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 1 TB இல்லாட்டி ஒரு 1.5 இல்லாட்டி 2 TB வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 வந்து வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல செலெக்ஷனாக இருக்கும். ஃபைனலாக கேமராஸ். ஆமாங்க, இந்த சேலில் வந்து கேமராஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு DJIயோட ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா. ஸோ DJI ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா வந்து நமக்கு 19,700 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸும் இருக்குது. ஆனால் காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,000 ருபீஸ்க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஒரு தடவை வந்து நமக்கு 19,000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ 17,000 ருபீஸ்க்கு வாங்கினாலும் செம டீல் தான். 19,000 ருபீஸ்க்கு வாங்கினாலும் ஒரு செம டீல் தான். நெக்ஸ்ட் வந்து Canon 200 Mark II. ஸோ Canon 200 Mark II வந்து நம்மளுக்கு 48,000 ருபீஸ்க்கு வந்து தராங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டீல். நெக்ஸ்ட் வந்து Canon M50 Mark II. ஸோ Canon M50 Mark II வந்து நம்மளுக்கு 55,000 ருபீஸ்க்கு வந்து தராங்க. இதுவும் ஒரு செம டீல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலா சோனியோட ZV1. ஸோ சோனியோட ZV1 vlogging கேமரா வந்து 63,000 ரூபீஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா vlogging கிட்டோட தராங்க. ஒருவேளை vlogging கிட்டே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 52,000 ரூபீஸ்க்கு வந்து தராங்க. இதுவும் ஒரு செம்ம டீல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் டே சேலில் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு டாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் புது ஆஃபர்ஸ் வந்து வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்துக்கும் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ண மறக்காமல் நமக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.